அதே நைட் கிளம்பிடுவேன். சரி ஓகே, நம்ம சாயங்காலம் பேசலாம். ஓகே ஓகே பை. ஆதித்யா டி, வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அவளும் நானும் ப்ரோக்ராம்க்காக வந்திருக்கோம் இல்லையா? ரொம்ப ப்ரோக்ராம், ரொம்ப வித்தியாசமான ப்ரோக்ராம்னு நினைக்கிறேன். அவளும் நானும் போது யார் அந்த அவள் அப்படின்னு கேட்டேன். அவள்னா வேறு யார் சார், உங்கள் வீட்டுக்கார அம்மா தான், உங்கள் ஒய்ஃபு தான் அப்படின்னாங்க. ஓகே, என் வீட்டுக்கார அம்மா பற்றி சொல்லணும்னா 1000 சொல்லலாம். அவ்வளோ இருக்குது எங்களுக்குள்ள கல்யாணமாகி நாங்கள் தம்பதிகளாக 25 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களை பற்றி நிறையா சொல்ல வேண்டியிருக்கு. இந்த வீட்டில் ஒவ்வொரு இடத்துக்கும் நான் போய் நான் அவங்கள வந்து அறிமுகப்படுத்த போகிறேன் நான் இப்போ உங்களுக்கு. ஸோ இப்போ அந்த அதுக்கு முன்னாடி வந்து இந்த என் ஃபேமிலியை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இதுதான் என்னோடய ஃபேமிலி. அவங்க தான் என் ஒய்ஃபு பாக்கியலட்சுமி. அவங்களுக்கு ரெண்டு பேர், பாக்கியலட்சுமி இயற்பெயர், மலருங்கிறது கூப்பிட்ற பெயர், வீட்டில் செல்லம்மா கூப்பிட்ற பெயர். இது என்னோடய பையன் அகிலன் பேர். அவர் வந்து அமேசானில் ஒர்க் பண்ணுறாரு. என் பொண்ணு ஐஸ்வர்யா, அவங்க வந்து +2 எழுதியிருக்காங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இது அவங்களோட அவங்க தனியாக எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ ரொம்ப முக்கியமான ஃபோட்டோ. என் பையனுக்கு வந்து 1 இயர் இருக்கும்போது நான் வந்து அப்போ ஆசை படத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக. அப்போ ஒரு ஏதோ ஒரு ப்ரோக்ராம்க்காக விஜிபிக்கு போனோம். அங்கே புல்தரையில் துண்டை விரித்து என் பையனை படுக்க வச்சு எடுத்த ஃபோட்டோ, மறக்க முடியாத ஃபோட்டோ. இது எல்லாத்தையும் விட மறக்க முடியாத ஒரு முக்கியமான ஃபோட்டோ இருக்குது. டட்டடாய், இந்த ஃபோட்டோ தான். இது என்ன ஃபோட்டோன்னா, 1994 கல்யாணம் ஆன அன்னைக்கு எங்கள் ஊரில், எங்கள் போடி நாயக்கனூர், எங்கள் மாமா ஊரில் கல்யாணம் ஆன அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு அவங்க வீட்டு மொட்டை மாடியில் நின்று எடுத்த ஃபோட்டோ. இது வந்து ரொம்ப நெகிழ்வான ஒரு ஃபோட்டோ. என்னென்னா, அந்த கல்யாணம் ஆன நாள் இருக்கு இல்லையா, அந்த நாளை வந்து மறக்கவே முடியாது. ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு டே, கல்யாண மாலை கொண்டாடும் வேலை அப்படின்ட்டு. அந்த திருமணம் ஆன அன்றைக்கி வந்து ஒரு சின்ன பயமும் சந்தோஷமும் ஒரு த்ரில்லிங்கும் மிக்ஸ் ஆகியிருக்கும் அந்த மனநிலை. திருமணமான எல்லாருக்குமே அது தெரியும், திருமணம் ஆகாதவர்களுக்கு பிற்காலத்தில் அது தெரிய வரும். ஸோ அந்த மனநிலையில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ, ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஃபோட்டோ. அதனால தான் வீட்டு ஹாலில் அதை நாங்கள் வச்சுருக்கோம். அப்போ பார்த்து கிண்டல் பண்ணி பேசிடுச்சுக்குவோம். ஓகே, அவளும் நானுங்கிற ப்ரோக்ராம்ங்கிறதுனால இது அவள், இது நான். ஓகே, என் ஒய்ஃபை பற்றி சொல்லணும் கண்டிப்பாக. அதாவது சிங்கத்தை வந்து அதோடய குகையில் தான் பார்க்கணுங்கிற மாதிரி, சிங்கம் குகைன்னு பயந்துடாங்க, கிச்சனை தான் குகைன்னு சொன்னேன். ஸோ ஒய்ஃபு கிச்சனில் இருக்காங்க, அவங்கள அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வாங்க அப்படியே போகலாம். வாங்க வாங்க வாங்க, சும்மா வாங்க வாங்க. இதுதான் என் வீட்டு கிச்சன். மலர், ஆதித்யா டிவில தான் வந்திருக்காங்க. எங்கே காணோம் ஆளுங்களை? எங்கே காணும், எங்கே போயிட்டாங்க? எங்கே போயிட்டாங்க? எங்கே விட்டீங்களா சார்? எப்போ சார் இங்கே வந்தீங்க? வணக்கம் சார், வாங்க வாங்க. ஆதித்யா டிவில வந்திருக்காங்க. இந்த பக்கம் வந்துருக்கீங்க. ஆமாம், அப்பா பேசுவோமா? ஆக்சுவலாக வந்து என் வீட்டில் வந்து என்னால் மறக்கவே முடியாத இடம் வந்து கிச்சன். ஏன்னா பல நேரங்களில் எனக்கு ஆறுதல் வந்து கிச்சன் தான், என் வீட்டு கிச்சன் தான். ஏன்னா நாங்கள் 1 கிலோ அரிசி வாங்கி சமைச்சு ஒரு நாள் ஓட்டின காலங்கள்லாம் உண்டு, கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்து. இன்றைக்கி வந்து நான் வெளியூர்களுக்கு நிறையா ஷூட்டிங் போகிறதுனால வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான சாப்பாடு, ஒவ்வொரு நிறையா வீடுகளில் வெளியூரில் போனப்போ இவ்வளோ வந்து ஹாலில் உட்காந்து அவர் பேசிகிட்டு இருப்பாரு, நாங்கள் உள்ளே உட்காந்து கேட்டுகிட்ருப்போம். அவர் பேட்டி முடிய முடியும், யாருமே மூச்சு கூட விட மாட்டோம், அப்படியே சைலண்டா பார்த்துட்டே இருப்போம். மத்த இன்ட்ரீஸ் எல்லாம் நம்ம எதுவும் ஃபோன் கால் வந்து கூட நல்லா திட்டு விழுதும். என் பொண்ணு நல்லா நிறைய திட்டு வாங்கியிருக்கா, அதனால இன்னைக்கு தான் கிச்சனுடைய வந்திருக்காரு. நான் என்னென்னலாம் விரும்பி சாப்பிடணும், அத்தனையெல்லாம் ஒவ்வொரு நாளும் சஸ்பென்ஸாக பண்ணுவோம். அப்பெல்லாம் பர்டிகுலராக நான்வெஜ் பண்ணுறதுல பெரிய கில்லாடி, பெரிய தில்லாலங்கடி. ஏன்னா அவங்க போடி நாயக்கணும் சொந்த ஒரு மாமா பொண்ணு தான், என்னோட மாமா மக. ஸோ அந்த வெளியூர்களுக்கு போகும்போது வேறு சாப்பாடுகளை சாப்பிடும்போது என் வீட்டு சாப்பாடோட அருமையை, அருமை பெருமைகளை உணர்ந்து எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை உண்டாக்குறாங்க. சொல்லவே மாட்டார், இப்போ கொஞ்ச நாளாக தான் அந்த வீட்டோட சாப்பாடோட அருமை இப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இவ்வளோ நாள் சொன்னதே இல்லை. வீட்டு சாப்பாட்டோட அருமை வந்து இல்லை, சாப்பாட்டோட அருமை மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் வாங்கி சாப்பாட்டோட அருமை மட்டும் இல்லை சார், பொண்டாட்டியோட அருமையே அது ஒரு அது வெளியே போகும்போது தான் சார் தெரியும். நம்ம பொண்டாட்டிங்கிறவ நம்ம கூட எவ்வளோ, இந்த 25 வருஷமாக நம்ம கூட வந்து நம்ம நல்லதாக நின்றுருக்கா, நம்ம கஷ்டப்படும் போதெல்லாம் நின்று காப்பாற்றிருக்கா நம்மளை. இவள் இல்லைனாக்கா நம்ம வாழ்க்கை என்னென்னவோ ஆயிருக்கும். ஏன்னா சினிமாவில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கஷ்டப்படுற காலங்களில் சரியான மனைவி மட்டும், நம்மளை நேசிக்கிற மனைவி மட்டும் நமக்கு அமையலைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கல்யாணம் ஆன புதுசில் நான் மட்டும் தான் கோயில் போவேன், அவர் சாமி கும்பிட மாட்டார். ஆனால் நான் சாமி கும்பிட வேணாம்னு சொல்ல மாட்டார். கோயிலுக்கு போகும்போது எல்லாரும் ஜோடியாக வருவாங்க, அவங்க பூலாம் வாங்கி கொடுப்பாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹஸ்பண்ட் நம்ம வீட்டுக்காரர் இப்படி இருக்க மாட்டாரா அப்படின்னு நினைக்க தோணும். இது ஒரு பெரிய பாயிண்ட் பிரச்சனை. என்னென்னா 25 வருஷம் நாங்கள் தம்பதிகளாக வாழ்ந்துருக்கோம் சார், 2 பிள்ளை பற்றி வளர்த்துருக்கோம் சார். இது வரைக்கும் 1 நாள் கூட நான் 1 மலை பூ கூட அவளுக்கு வாங்கி கொடுத்ததில்லை, கரெக்டா? ஆமாம், அது வந்து எனக்கு தெரியல. பூ வாங்கி கொடுத்து பொண்டாட்டியை பொண்டாட்டி பூ வாங்கி கொடுக்கணுங்கிற அந்த அந்த பண்பாடு எனக்கு தெரியல. பூ வாங்கி கொடுக்கறது, பர்த்டே கிஃப்ட் கொடுக்கறது, அதெல்லாம் தெரியவே தெரியாது. அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம என்ன எவ்வளோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம், தோல் துப்பாக்கி மாட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே மானை தேடி அலையிற மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கோம் சினிமாவில். என்னைக்கிட்டா நம்ம டைரக்டர் ஆகும், நம்ம என்னைக்கிட்டா ஒரு ஹீரோ கதை சொல்லி ஓகே பண்ணுவோம், நம்ம என்னைக்கிட்டா ஒரு ப்ரொடியூசரை பார்ப்போம் அப்படிங்கிற வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த குடும்பம், பொண்டாட்டி, மனைவி, மக்கள், ரெகுலர் இன்கம் அப்படின்னு ஒரு வாழ்க்கையை நம்ம பழகவே இல்லை. இருந்தால் பெரும்போடு, இல்லாட்டி வரும்போடு.
அதான் சினிமாக்காரனோட லைஃப் ஸ்டைல். தோசைனா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமா, எனக்கு என்ன பிரச்சனை, தோசையில மட்டும் எனக்கு முன்னாடி ஒரு சின்ன சண்டை வந்துட்டே இருக்கு, கான்ஃப்ளிக்ட் வரும். என்ன டெய்லி சார் தோசை சுடுறனிக்கலாம் சண்டை வரும். நான் என்ன, என் பையன், நான் சுடுறது என் பையனுக்கு நல்லா பிடிச்சிருக்கு, ஆனா இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது வரைக்கும் என் பிள்ளைங்களை கை நீட்டுனதே கிடையாது. நான் அதை சொல்லு, நீ எனக்கு ஆச்சரியமா இருக்குது. பொண்டாட்டி எல்லாம் அடிப்பாங்க ஹஸ்பண்ட் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், அது எப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு கையே வராது. நான் எல்லாம் பசங்களை அடிச்சிருக்கேன், நான் அவர் அடிச்சது எனக்கு கையே வராது. அடிக்கிற கை வராது, சவுண்டு தான். அது போல மூணு மடங்கு சவுண்ட் கொடுப்பேன், சவுண்ட்ல அரட்டி ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ பயங்கரமா கோவம், டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். அதே சமயத்துல கொஞ்ச நேரத்துல அப்படியே அவரா சமாதானம் ஆயிடுவார். நான் சமாதானம் ஆகினா கூட அவரே வந்து பேசிட்டே இருப்பாரு. எனக்கு உம்முன்றதா வீட்டுல பிடிக்காது, பேசிட்டே இருக்கணும். நான் எதாவது பேசிடுவேன், ஒரு மாதிரி இருன்னு இருக்கிறவா, ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிருவாப்ல. எனக்கு அந்த சைலண்ட் வந்து ரொம்ப கொள்ளும். என்ன எடுத்து பேசினா கூட ஒரு செகண்ட்ல உடஞ்சிரும் அந்த சைலண்ட் வந்து. சைலண்டா இருக்கிறது, ஆமா அதனால அதான் ஆயுதமா. சரி ஓகே, சைலண்டா இருந்தா, சைலண்டா இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப அது டார்ச்சரா இருக்கும். அதனால நானே பேசி ஏதோ ஒரு சம்மத்தமில்லாத ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வருவேன். அது அன்னைக்கு பண்ணியா நீ அப்படி கேட்பேன், எதையோ ஒண்ணு ஆல்ரெடி பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுமே அதெல்லாம் பண்ணியாச்சு அப்படின்பா. அதுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒரு நார்மல் ஆயிடும். எல்லா கணவன் மனைவிலும் அதெல்லாம் நடக்குது. நாம ரொம்ப நேரமா கிச்சன்லயே பேசிட்டு இருக்கோம், நம்ம வீட்டை சுத்தி சுத்தி காட்டணும்ல, நிறைய இடங்கள் போக வேண்டியிருக்கு. அந்த ரூமுக்கு போனோம், ஏ ரூம் ஒரு ஸ்பெஷல் ரூம், அந்த ரூம் எல்லாம் போனோம். அந்த ரூமுக்கு போலாம், வாங்க அந்த பெட்ரூம்ல போய் உட்காந்து பேசுவோம். வாங்க போலாமா, ஃபாலோ மீ, சாரி ஃபாலோ அஸ், அங்க ரெண்டு பேர் இல்ல, வாங்க. பேரன் பொம்முக்க பெரியவர்களே, தாய்மார்களே, வருது. அந்த பிறந்தநாள் வந்து நாங்க இங்க இருந்து நானும் என் பையன் பொண்ணு இவர் நாலு பேரும் ஃப்ளைட்ல, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல கூட்டு போறாங்க. இவர் நிறைய தடவை போயிருக்காரு, என் பொண்ணையும் என்னையும் இப்பதான் ஃப்ளைட்ல கூட்டு போறாங்க. வீட்டுல வந்து பையனும் நானும் நிறைய ஃப்ளைட் டிராவல் பண்ணிட்டே இருக்கோம் ரெகுலரா. ஆபீஸ் இருக்கோம், போவா, நான் ஷூட்டிங் போனா போயிட்டு இருக்குது. சோ வீட்டுல வந்து மனைவியும் பொண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு அதுக்குள்ள எவ்வளவு மாறுதல் வருதோ யாருக்கு தெரியும். ஃப்ளைட்ல போனதே இல்லை அவங்க. அதனால வந்து எங்க அப்பா அம்மா ஃப்ளைட்ல கூட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். அப்பா தவறிட்டாங்க, அப்பா இல்ல, அம்மா வந்து ரொம்ப வயசானவங்க, அவங்கள ஃப்ளைட்ல எல்லாம் ஏத்தி இறக்க பண்ண முடியாது அப்படிங்கறதுனால அதை வந்து மனைவி மக்கள் மேல வந்து நான் செலுத்திக்கிட்டேன். என்னன்னாக்கா, நாங்க மதுரைக்கு இங்க இருந்து ஃப்ளைட்ல போயிட்டு பிறந்த நாளுக்கு முதல் நாள் இல்லையா, மதுரைக்கு வந்து நாலு பேரும் ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கே மதுரையில் போயிட்டு அங்கே ஹோட்டலில் தங்கிட்டு அடுத்த நாள் மீனாட்சி அம்மன் கோயில், திருப்பரங்குன்றம், அழகர் கோயிலெலாம் போயிட்டு போயிட்டு அப்படியே நான் சொந்தக்காரங்க வீடுகள் நிறைய இருக்குது மதுரையில், அங்கங்கே போயிட்டு ஒரு நல்ல ஒரு மதுரை சாப்பாடு சாப்பிட்டு ஒரு லாங் ட்ரிப்பு கூப்பிட்டு போனால் பரவாயில்ல. இங்கேருந்து மதுரையில் 45 மினிட்ஸில் இறக்கி விட்டுருவாங்க. ஆமாம், இதெல்லாம் பெருசாக லாங் ட்ரிப்பு ஃப்ளைட்டில் போனால் தான் தெரியும் பயங்கர போர் அது. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த நாள் புறப்பட்டு ஈவினிங் ஃப்ளைட்ல சென்னை வந்துடுறதா டிக்கெட் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் ரெடியா. சோ இதுதான் எங்களோட பிறந்த நாள் செலிப்ரேஷன், கல்யாண பிளான் இந்த வருஷம். சரி, இப்ப என்னன்னா நம்ம பெட்ரூம்ல பேசிட்டோம், இப்ப என்னோட ரூம் ஒண்ணு இருக்குல்ல, அங்க நீங்க மட்டும் தானே இருப்பீங்க, அந்த ரூம்ல யாரும் விட மாட்டாரு அவரு. ஆமா, அவருக்கு வந்து வெளியே போயிட்டு வந்தாருன்னா, மூட் அவுட்டா இருந்தாருனா, டிவில வந்து வடிவேல் காமெடி போட்டா போதும், அப்படியே மைண்ட் அப்படியே மாறிடுவாரு. நடிகர்களுக்கு நான் யார் ரசிகனா, வடிவேலுக்கு மட்டும் தான் ரசிகன். ஏன்னா வடிவேலோட பாடி லாங்குவேஜ் இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு ரெண்டு சிரிப்பேன். ஸோ வடிவேல் காமெடி வந்து டிவியில் போட்டா மிஸ் பண்ண மாட்டேன். பர்டிகுலரா நம்ம சேனல் நிறைய போடுவாங்க, ஆதித்யா சேனலில் வந்து வடிவேல் காமெடி விழுந்து விழுந்து ரசிப்பேன், ரொம்ப ரசிப்பேன், ரொம்ப வடிவேலோட ஒரு தீவிரமான ஃபேன் நான். வாங்கடா இருக்கு, இங்கே போகலாம் வாங்க. ஆக்சுவலி செல்ஃபை பற்றி சொல்லணும், இதில் வந்து நிறையா எப்பயுமே ஃபுல்லாக டைட்டாக புக் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரே டைட்டில் இருக்கும், கவிஞர் வைரமுத்து சாரோட புக் தான் இதில் இருக்கும். இது எதுக்காகனா, நான் வந்து யாரையாவது இயக்குநர்களை சந்திக்கும் போது வெறுங்கையோடு போக மாட்டேன், புக்கு கொடுக்குறது வழக்கம். புக்கு ஒரு சால்வை போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு புக்கு கொடுப்பேன். ஸோ அந்த புக்கை எழுதிக்கணும் பாருங்கள், கிஃப்ட்டு பேக் பண்ணி ரெடியாக இருப்பாருங்க. இதெல்லாம் வந்து இயக்குநர்கள்ட்ட பேக் பண்ணி, இந்த இயக்குநர்களை ஒவ்வொருத்தருக்கும் பேக் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஆமாம், இந்த பாருங்கள், ஒரு டைரக்டருக்கு எழுதி வச்சுருக்கேன் நான், அந்த டைரக்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போயுமே என்கிட்ட இருக்கும். இந்த கவரை பற்றி சொல்லுங்கள், இந்த கவரை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும். என்னென்னா, இது என்னோட கேரி பேக், என்னோட ஓன் யூஸுக்காக நான் அடித்த கேரி பேக். 200 பிளாஸ்டிக் இல்லை, பிளாஸ்டிக் கிடையாது. ஆமாம், பிளாஸ்டிக் கிடையாது, அரசாங்கத்துக்கு விரோதமான விஷயம் கிடையாது, பிளாஸ்டிக் கிடையாது. இது பூமியில் எளிதில் மண்ணில் மக்கக்கூடியது,
மக்கும் தன்மையுடைய ஒரு பொருள். அதில் செஞ்சது பவானியில் போய் அடிச்சு வந்தேன். என்னென்னா கேரி பேக் நிறையா பேர் அடிக்கிறாங்க. நம்ம எப்படி வித்தியாசமான கான்செப்டில் கேரி பேக் பண்ணலான்னு யோசிச்சு ஒரு 200 ஆங்கில வார்த்தைகள் இந்த பக்கம் இருக்குது, இங்கிலீஷ் வார்த்தைகள் இந்த பக்கம், 200 தமிழ் வார்த்தைகள் இருக்கும். இதில் பார்த்தா 200லேயுமே 200 டைட்டில் இருக்குது, 200 படத்துக்கான டைட்டில் இருக்குது, தமிழ் படங்களுக்கான டைட்டில். இப்போ ஃபுல்லாக ஈஸி, தரம், பண்பாடு, வளர்ச்சி, கருணை அப்படின்ட்டு 200 தமிழ் வார்த்தைகள் இருக்கும். ஸோ இது வந்து வித்தியாசமான கேரி பேக் யார்டா கொடுத்து வந்து ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு மாதமாக இதுதான் ஓடிட்டு இருந்துச்சு, எல்லாருமே கரெக்ஷன் பண்ணி கொடுத்த பிறகு அது பிரிண்டே வந்து. எழுத்து பிள்ளையே இருக்காது என் வாழ்க்கையில், எழுத்து பிள்ளையே நான் விட மாட்டேன். எப்போ எழுதும் போது படிக்கும் போது எழுத்து பிள்ளைங்கிறது எனக்கு இருக்காது. இப்போ இந்த கேரி பேக்கை வந்து நான் நிறைய பேருக்கு இந்த புக்கை வந்து இதில் வச்சு தான் கொடுப்பேன் நான் டைரக்டர்ஸ்க்கு. கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க கொடுக்கும்போது சும்மா அப்படி வாங்கிக்குவாங்க. வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் வரும், சார் இந்த பேக் எங்கே சார் அடிச்சிங்க, சார் எனக்கு இதே மாதிரி அடிச்சு கொடுங்க சார் நிறைய பேர் எனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரூம் வந்து என்னோடய ப்ரைவேசி, என்னோட தனிமை, நான் இங்கே தான் இருப்பேன் நான் பெரும்பாலும். ஸோ என்னோடய ரூம் இது, இந்த ரூமை பற்றி நிறைய சொல்லிட்டோம். ஓகே, இப்போ என்னென்னா பசங்களை பற்றி சொல்லணும். ஸோ அவங்கள நான் அறிமுகப்படுத்திருக்கிறேன். ஹாலில் ஆரம்பித்தேன், இப்போ ஹாலிலே முடிக்கலாம். ஸோ ஹாலுக்கு போகலாம், போயிட்டு பசங்களை கூப்பிடலாம். வாட் ஆர் யூ ஃபீலிங் அபவுட் அவர் த ஃபேமிலி ஆஃப் த இந்தியா சொல்லுங்கள். தமிழ் பேச மாட்டேன் தமிழ், அப்பப்போ நமக்கு இங்கிலீஷில் போயிடும், என்ன அறியாமல் இங்கிலீஷில் போயிடுவேன் நான். ஓகே சொல்லு. இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 இன்டர்வியூ வந்து இந்த வீட்டில் வச்சு கொடுத்துருப்பாரு, இதே சோஃபாவில் வச்சு கொடுத்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்து எங்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சு கொடுத்துருக்காரு. அது வந்து ஆதித்யா டிவிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அதுக்காக. ஸோ அதை தாண்டி அப்பா பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 2 படம் பார்க்குறப்ப வந்து ஃபேமிலியாக உட்காந்து நைட்டு பார்த்தோம் அப்படின்னா அம்மா வந்து சிரிச்சிட்டே இருப்பாங்க. என்னன்னா ஒன்று வந்து சந்தோஷ் சுப்ரமணியனோட கிளைமேக்ஸ், அது வந்து இன்னொன்று வந்து எம்டன் மகன், எம்டன் மகன்ல வர அந்த கதை. அப்பதான் நானு எம்டன், அதாவது அது ரெண்டுத்தையும் சேர்த்ததுதான் வந்து எங்க அப்பா என்ன சொல்லுவேன், எம்டன் மகன்ல வர நாசரும் சந்தோஷ் சுப்ரமணியத்துல வர பிரகாஷ் ராஜ் தான் நான் தான் அப்படியே எக்ஸாக்டா ஒரு ரிசம்பிளன்ஸ் எடுத்து வச்சா எப்படி இருக்கும், அதுதான் வந்து எங்க அப்பா என்ன சொல்லுவாங்க. நல்ல அப்பாவா கெட்ட அப்பாவா, நல்ல அம்மாவா கெட்ட அம்மாவா அதை சொல்லு. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா டைமர் இருக்கு, நல்ல அப்பாவா கெட்ட அப்பான்லாம் சொல்ல முடியாது, யாருக்குமே கிடைக்காத அப்பான்னு சொல்லி முடிக்கலாம். அடே கிரேட் கிரேட் சூப்பர், நல்ல ரொம்ப என் பிள்ளை பிரமாமா பேசுறானே, வெரி குட் ராதாங்க. அம்மா பத்தி சொல்லவே இல்ல. ஆமா அம்மாவை பத்தி அது சொல்ல முடியாது, அப்பாவை சமாளிச்சு வாழ்ந்ததே அம்மாவோட அம்மாவோட பெரிய சாமர்த்தியம் அப்படின்றேன் ஒரே வார்த்தை. ஐசு, வாட் அபவுட், வாட் ஆர் யூ ஃபீலிங் அபவுட் அவர் பேரண்ட்ஸ்? சரி ஓகே, நானே சொல்றேன். என் அம்மா அப்பா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா யாருக்குமே கிடைக்காத ஒரு அம்மா அப்பாவோட யாருக்குமே கிடைக்காத ஒரு அண்ணா. ஏன்னா எத்தனையோ அண்ணாலாம் நான் பார்த்துருக்கேன், ஏ சி அப்படி சொல்லிட்டு தப்பான வழியில அவங்களே கூட்டிட்டு போவாங்க. ஆனா என் அண்ணா அப்படிலாம் கிடையாது, லைட்டா பெருமையாக இருக்கு, பரவாயில்ல. ஸோ எங்களை பத்தி, எங்களை பத்தி எங்களோட பிள்ளைகள் சொன்னதையும் கேட்டீங்க. ஸோ ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சதில் எங்களாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி உங்கள் இல்லங்களில் நீங்களும் விட்டு கொடுத்து வாழணும், உங்களோட பிள்ளைகளோட பரஸ்பரம் ஒருத்தர் புரிஞ்சு பகிர்ந்து உணர்வுகளை பகிர்ந்து. ஏன்னா சந்தோஷமாக இருக்கிறது மட்டுமே வாழ்க்கையில், சண்டைகளும் கலந்து தான் வாழ்க்கை, சண்டை போட்டால் தான் பாசம் என்னவும் ஜாஸ்தியாகும். ஸோ அதை புரிஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் இல்லத்தில் எல்லாரோடையும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற விருப்பம் தெரிஞ்சுக்கிறோம். சந்தோஷமான வாழ்க்கையை எல்லோரும் சேர்ந்து வாழ்வோம்.